எல்லோருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் இறங்கும்னு நினைக்கிறது ஒன்று தான், சுனாமிக்குள்ளே போய் படுத்துக்கிறது ஒன்று தான். மார்க்கெட் தொடர்ந்து மேலேயே போயிட்டுருக்கானுங்க, அவனுக்கு நல்ல நேரம் பிறந்து மேலேயே போயிட்டுருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டில் நின்னோம்னா பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான் போல். ஸோ இந்த நல்ல நேரம் அப்படின்றது கண்டினியூ ஆகிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் வந்தாலும் ஷேர் மார்க்கெட் அந்த ஷேர்களை தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஐடி ரிசல்ட்டுக்காக நம்மளோட இந்தியாவே பயந்து கிடந்தது, ஐடி ரிசல்ட் நல்லா வராதே, எப்படி ஷேர் மார்க்கெட்டை போட்டு அமுத்திடுவானேன்னா உண்மைதான், ஐடி ரிசல்ட் ரொம்ப சுமாராக தான் வந்திருக்கு. இருந்தாலும் 5% 4% ஐடி கம்பெனியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல டைம் அப்படின்றது பிறந்துருச்சுன்னா, கடவுள் நமக்குன்னு ஒரு கதவை திறந்து விட்டுட்டாருன்னா அது எவனாலையும் அந்த கதவை வந்து அடைக்க முடியாது அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ நிஃப்டி வந்து 19,500 தொடர்ந்து இந்த நல்ல நேரம் அப்படின்றது பிறந்ததுன்னா ஏன் போகக்கூடாது? இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல நேரம் பிறந்தப்ப யாருனாலையும் அதை தடுக்கவே முடியல. 8,000 பாயிண்ட்களிலிருந்து கிட்டத்தட்ட 18,000 பாயிண்ட்கள் வந்திருக்கான், 10,000 பாயிண்ட் ஏறியிருக்கான். ஸோ நல்ல நேரம் சில நேரங்களில் அடைப்பட்டு கிடந்தது, இப்போ பீரிட்டு கிளம்பிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும் 22,000 25,000 அட 30,000 தான் போகட்டு நிஃப்டி, நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும், ஜாலியாக சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதானே. இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, எஸ்ஐபி மூலிமா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அல்லது மற்ற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டே வந்தவங்க, பணம் போட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் மேடிக்கு வாங்க, சரியான லாபத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. இது போய் ஷேர் மார்க்கெட் இல்லை, கீழே கிடந்த டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டெக் மஹிந்திரா ஆகட்டும், எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் போட்டுவாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கூட எஸ்ஐபியில் போட்டுவாங்க, இது போன ஐடி செக்டரில் கூட போட்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த வெற்றியின் கனியை சுவைச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி மிக அழகாக சொல்கிறாப்ல. அவர் சொல்கிறது ரொம்ப சரியான உண்மையான வார்த்தை. இந்த ஒரு மாதத்தில் பார்த்தாலும் சரி, ஒரு வருஷத்தில் பார்த்தாலும் சரி, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மட்டும் 23% கிடச்சிருக்கு. இதே எஸ்ஐபியில் ஒரு வருஷமாக போட்டு வந்திருந்தோம்னா எப்படி பேங்க்கை விட ஒரு 10% அதிகமாக. ஏங்க எஸ்ஐபினா நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வர்றீங்க, லம்சமாக போட்டிருந்தா உங்களுக்கு ஒரே வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 23% லாபம் கிடச்சிருக்கும். அவ்வளோ பணம் இருந்தால் நம்ம ஏன் முதல்ல ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றோம், பேங்க்கில் போட்டு சும்மா கூட கொண்டிருப்போம். ஸோ ஒரு வகையில் எஸ்ஐபி வலையில் போட்டுட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட 10% அப்படின்ற வட்டி அப்படின்றது கிடைக்குது. இதே உண்மை தான் டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டில் எடுத்து பார்த்தோம்னா பூரா ஐடி கம்பெனிஸ் தான் இருக்கான். அவனும் ஒரு வருஷத்தில் குறைச்சவன் கிடையாது, 17% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவன் எஸ்ஐபியில் ஒரு வருஷமாக போட்டிருந்தேன் என்ன பண்ணியிருப்பான்னாக்கா 7% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். பல்காக போட்டிருந்தோம்னா ஒரே வருஷத்தில் 16% சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். ஸோ எஸ்ஐபி வகையிலையும் லாபம் தான், லம்சம் வகையிலையும் லாபம் தான், மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவருங்க ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஏங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் அல்லாடிட்டு கிடைக்கிறீங்க, பணஞ்சங்காரிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு விவசாயி தக்காளி வியாபாரம் பண்ணி 1.5 கோடி சம்பாரிச்சிருக்காரு அப்படின்றார். உண்மைதாங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தாலோ அல்லது இங்கேயே கம்பெனி ஜம்ப் அடித்தாலோ நல்ல பணம் இருக்குது. அது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ட்ரேடிங்கில் இருக்குது, ப்ரொடக்ஷனில் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் இருக்குது, எல்லாத்துலேயுமே பணம் இருக்குது. நம்மளுக்கு அமைஞ்சு வந்துட்டால் சரிதான். இதே விவசாயி வந்து தக்காளி 1 ரூபாய்க்கு விற்கும்போது கண்டிப்பாக நஷ்டப்பட்டிருப்பார், பட் லாபம் அப்படின்னு வரும்பொழுது பெரிய அளவில் சம்பாரிச்சா சரிதாங்க. நம்மளுக்கு ஒரு 10 அட்டம்ப்ட் கீழே தள்ளி விட்டாலும் ஒரே ஒரு அட்டம்ப்ட் அந்த 10 தாண்டி நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா வாழ்க்கையில் அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு நண்பர்களுடைய ஒப்பீனியன் என்னென்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த ராம்கோ சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மைதான், இந்த ராம்கோ சிஸ்டம்ஸ் அவர் சொல்லும்பொழுது நான் போய் பார்க்குறேன், ஒரு அழகிய ட்ரெண்டிங் கிளியாக இருந்திருக்கான். ஏறினாலும் பெருசாக ஏறியிருக்கான், இறங்கினாலும் பெருசாக இறங்கியிருக்கான், தொடர்ந்து ஏறியிருக்கான், தொடர்ந்து இறங்கியிருக்கான். ஸோ அப்போ இவன்லாம் வந்து திடீர்னு மேலே எகிர ஆரம்பித்தான்னு வச்சிங்களேன், ஒரு வருஷத்துக்கே ஏறுவான். அப்போ ஒரு வருஷத்துக்கே ஏறுறான் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்களா, இதனுடைய அலை இப்படி கீழே வந்திருக்கு, அடுத்த வேவ் இப்படி வந்திருக்கு, அடுத்த வேவ் வந்தால் 800 ரூபா வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நான் இந்த டெக்னிக்கல் மட்டுமே பார்க்கறது இல்லை, அதாவது இது ஒரு ட்ரெண்டிங் கிளி பரம்பரையா, வெட்டுக்கிளி பரம்பரையா, அல்லது நீட்டிப்படுத்த கிளி பரம்பரையான்றத, அதை மட்டுமே டெக்னிக்கல் மட்டும் பார்க்கறது இல்லை. எப்போவுமே நான் ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவன் சீப்பாக இருக்கானா, ஸ்டாக் பிஇ கொஞ்சம் சீப்பாக இருக்கா, முக்கியமாக நான் இந்த பிஇஜி ரேஷியோ அப்படின்றது 1 அல்லது 1 கம்மியாக இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதுக்கடுத்தது இவங்ககிட்ட கடனே இருக்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில் போய் இறங்குறோம்னா அவங்ககிட்ட கடன் இருக்கக்கூடாது. இவன்கிட்ட வந்து கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜீரோன்னு இல்லை, கொஞ்சோண்டு கடன் வாங்கியிருக்கான். நான் அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, ஒரு கம்பெனினா ஒரு வளர்ச்சி வேணும் இல்லைங்களா, ஒரு குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சின்ன சேல்ஸ்லேருந்து பெரிய சேல்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி நான் இவனுடைய பேக்ரவுண்டு செக் பண்ணி பார்க்கல, எந்த ஒரு வருஷத்துலேயும் லாஸ் அப்படின்றது வந்திருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் லாஸே இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஆனால் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக போன வருஷம் தான் 200 கோடி நஷ்டம் பண்ணி வச்சுருக்கான், அதனால் எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல. அதாவது இந்த கம்பெனி டெக்னிக்கலி நல்ல சான்ஸ் இருக்குது, டெக்னிக்கலி வந்து இந்த
ட்ரெண்டிங் கிளி பறந்ததுன்னா கண்டிப்பாக 700-800 வரலாம். நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். பட் அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணணும். திடீர்னு அடுத்த குவார்ட்டர்லியில் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சான்னா உண்மையிலேயே ஓரளவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இப்போதைக்கு அவனுடைய பேக்ரவுண்ட் செக் அப்படின்றது எடுத்து பார்க்கணும். இன்டர்வியூலாம் அப்படி தானே பண்ணுறானுங்க. நம்ம வந்து காலேஜில் நல்லா படிச்சுட்டு இருப்போம், அவன் நம்மளை ஸ்க்ரீனிங்கே பண்ண மாட்டான். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டாக்கா, நீ 10வதுல 10 மார்க் தான் எடுத்திருக்க அப்படிமா. நான் 10வதுல 10 மார்க் எடுத்தாலும் இப்போ படிச்சிருக்கேன்னு இருந்தாலும் இல்லை, எனக்கு அந்த காலத்துலேருந்தே ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு உன்னுடைய குரோத்து, உன்னுடைய குரோத் வந்து இப்படி படுத்து கிடந்து இப்படி வந்திருக்கு, யாருக்கு தெரியும் நாளைக்கு நீ இப்படி போயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏங்கிளில் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நஷ்டம் பண்ணிருந்தா பரவாயில்ல, பட் சமீபத்திலே நஷ்டம் பண்ணி வச்சதுனால ஒரே காரணத்தினால நான் இவனை பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணி விடுறேன். நண்பர்களே, வரக்கூடிய வாரங்களில் இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் ஹைக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவன் ஒரு சப்ப பயங்க அவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஹைக் பண்ணாலும் 0.25 தான் பண்ண போகிறான், இல்லைனாலும் அவன் பாஸ் தான் பண்ண போகிறான். இப்போவே இப்படின்னா அடுத்த வருஷம் இவனை பற்றி நீ யோசிச்சு பாருங்க, இவன்லாம் ரேட்டை ஹைக்கு கம்மி பண்ண போகிறான். அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக்க மறுபடியும் கம்மி பண்ணி ஜீரோவுக்கு கொண்டு போயிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன். இனி நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க, குட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 20,800-30,000 கூட போகலாங்க நிஃப்டி. யாருங்க தடுத்து நிறுத்த முடியும்? இப்போ உங்களால் யாராவது ஒருத்தர்னாலையா தடுத்து முடிஞ்சுதா? எத்தனையோ பேர் ஷேர் மார்க்கெட்டில் பழத்துன்னு கொட்டை போட்டிருக்கீங்க, ஆனால் அந்த கொட்டைகளை வச்சு யாராவது ஒருத்தர்னாலையாவது மார்க்கெட் இங்கே 16,800 இப்போ 19,500 வந்திருக்கு, யாராவது ஒருத்தர்னாலையாவது தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? அதே மாதிரி கீழே வரும்போதும் நம்மளால் தடுத்த முடியாது, மேலே ஏறும்போதும் தடுத்த முடியாது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபியில் போட்டுட்டு லாங் டேர்மில் பணத்தை சம்பாதிச்சு போக வேண்டியதான். நம்ம மட்டும் இல்லை, பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, பெரிய பெரிய பேங்க்குக, பெரிய பெரிய பென்ஷன் ஹவுசஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கணக்கு போட்டிருக்கோம் அடுத்த 20-30 வருஷத்துக்கு 10% அல்லது 12% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற போடுற பணம் பல கோடிகளாக நாங்கள் உங்களுக்கு திருப்பி தருவோம்னு எதை வச்சு சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ மேலே போச்சுன்னா போகட்டும், நிஃப்டி 30,000 போகட்டும், 100,000 தான் போகட்டும், நிஃப்டி நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என்பதில் வேறு சில ஷேர்ஸ்கள் அடுத்த வாரத்தில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுற இந்த சமயத்தில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த அட்டுல் லிமிடெட், தீபக் லிமிடெட், இந்த ரெண்டு ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அவனு கீழே கிடக்கிறானு, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கொடுக்கவே மாட்டானுங்களேனு புலம்பு விட்ட ஷேர்கள் தான் இந்த ரெண்டும். இந்த அட்டுல் லிமிடெட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் அட்டுல், நான் சொல்கிறது இந்த அட்டுல் லிமிடெட் கெமிக்கல் கம்பெனி. ஸோ இந்த கெமிக்கல் கம்பெனி பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த கெமிக்கல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இவனுக்கு மேலே பயங்கர கிரேஸ், கெமிக்கல் இல்லாமல் எவனும் சாப்பிட்றது தூங்குறது எல்லாம் கெமிக்கல் தான் போட்டு தூங்குவோம் அப்படின்ற மாதிரி கீழே 4,000 ரூபா இருந்த ஷேர் 11,000 ரூபாய்க்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கும்போது தொடர்ந்து இறங்குறான், எப்படி ஐடி இறங்கினானோ எப்படி ஃபார்மோ இறங்கினானோ அதே மாதிரி கெமிக்கல்லையும் தொடர்ந்து இறங்குறானு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூடர்ன் வந்து மேலே போகும், பட் இருந்தாலும் இப்போ கூட சமீபத்தில் ஆட்டுல வந்து ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் அப்படின்றது வந்துச்சு, வந்துட்டு மறுபடியும் ஏமாத்துற மாதிரி வர்றான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏமாத்துறானுங்க, ஒரு மேலே வந்துட்டு மறுபடி கீழே இறங்குறானுங்கனாவே அப்போ அவனு சைடுவேஸில் போயிட்டானுன்னு அர்த்தம். ஸோ அப்போ சைடுவேஸ்னா என்ன ஆகுன்னா கீழே போய் லோ தொட்டால் மேலே வர வேண்டியது, மறுபடி மேலே போய் தொட்டால் மறுபடி கீழே வர வேண்டியது அப்படின்ற மாதிரி ஆடுவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த தீபக் ஃபெட்டும். தீபக் ஃபெட்டும் வந்து நீங்கள் மந்த்லி சார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமாலய மலையாக இருக்கும், ஒன் டே சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த ஒன் டே சார்ட்டில் நான் இந்த தீபக் ஃபெர்டிலைசரையும் அதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தீபக் ஃபெர்டிலைசரும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆகிட்டா, பட் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபேஸ், அடுத்த சீசனுக்கு இந்த ஃபெர்டிலைசர், இந்த கெமிக்கல் கம்பெனி வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு சைடு வேஸில் அவனுடைய சரிவை குறைச்சிட்டு விப்ரோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், விப்ரோ ஸ்வங்கின்னு கீழே வந்துட்டு அப்புறம் அவனுடைய சரிவை வந்து கண்டினியூ கண்ட்ரோல் பண்ணான். அதே மாதிரி தான் இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்வங்கின்னு கீழே வந்துட்டு இப்போ அவனுடைய சைடுவேஸ் பேட்டர்னில் வந்து விழுந்துட்டாங்க, அவனுடைய சரிவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறானு. ஸோ மேபி இந்த சரிவுக்குள்ளே இன்னொரு வருஷம் ட்ராவல் ஆகிட்டு அடுத்த வருஷமெல்லாம் வந்து மேபி திரும்பி மேலே வருவானு ஐடி கம்பெனிகள் போலவே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. இந்த சமயத்திலலாம் வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அடுத்த வாரத்தில் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய ரிசல்ட்ஸ் வருது. இந்த ரிசல்ட்ஸில் வந்து HDFC பேங்க் ரொம்ப முக்கியம் தான், எல்டி மைண்ட்ரி முக்கியம் தான் மார்க்கெட்டுக்கு. ஆனால் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த டாடா எல்க்ஸி போன்ற கம்பெனிகள், TV18 போன்ற கம்பெனிகள். ஏன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லபடியாக ரிசல்ட் வந்துருச்சுன்னா இப்போ HDFC பேங்க் 10% மேலே ஏறு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ரொம்ப ரொம்ப ரேர்.
இன்ஃபோசிஸ் 10% இறங்கினா அது வந்து எட்டாவது அதிசயம் தான் சொல்லணும் உலகத்தில். பட் எனிவே மற்றபடி அதையே அவனால் மறுபடியும் திருப்பி இந்த தடவை பண்ண முடியுமா அப்படின்றது முடியாது. மறுபடியும் இந்த தடவை இன்ஃபோசிஸ் 10% இறங்கிட்டு போறானா இல்லை 10% ஏறிட்டு போறானா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் இது போன்ற கம்பெனிகள் டாடா எல்சி ஆகட்டும் டிவி 18 போன்ற கம்பெனிகள் ஆகட்டும் அவனுடைய ரிசல்ட் வர சமயத்தில் திடீர்னு 5-5% ஆவோ திடீர்னு 10-10% ஆவோ ஏறலாம் அல்லது இறங்கவும் செய்யலாம். ஸோ முக்கியமான நியூஸ் இந்த டாடா எல்சி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி முக்கியமான தர்ணத்தில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. டாடா பவர் அவன்லாம் கோல்டுங்க, கோல்டு மாதிரிங்க. கோல்டு எப்படி கீழே போச்சுன்னா நம்ம வீட்டில் வாங்கு வாங்குன்னு தொந்தரவு பண்ணுறாங்க, அதே மாதிரி கோல்டு மேலே போனாலும் வாங்கு வாங்குன்னு தொந்தரவு பண்ணுறாங்க. ஏன்னா கோல்டே கிடைக்காது பாருங்க, அவன் எல்லா கடையிலையும் போட்டு வச்சிருக்கான். மனசை கட்டுப்படுத்தினாவே போதும், மனம் உன் மனசுக்குள்ளேயே கோல்டு இருக்குது அப்படின்னு நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், இருந்தாலும் தப்பிக்க முடியாதுல்ல. சரி பரவாயில்ல. ஸோ இந்த டாடா பவர்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு மாதிரி தான் இந்த கம்பெனி தொடர்ந்து ட்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு இதனுடைய என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இவன்ட்ட வந்து பிரேக் அவுட் அப்படின்றது இவன்ட்ட உருப்படாது, இந்த கம்பெனி பிரேக் அவுட் ஆகி மேலே போகாது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எப்படி டாடா மோட்டர் மேலே ஏறி போகிறான், அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான், 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வந்துட்டான். பட் இந்த டாடா பவர் போன்ற கம்பெனி, டாடா ஸ்டீல் போன்ற கம்பெனியில் அந்த மாதிரி பெருசாக பிரேக் அவுட் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பெருசாக நியூஸ் வரல. டாடா மோட்டரில் அத்தனை நியூஸ் வருது, அவனுடைய இங்கிலாண்டு அப்ராடில் இருக்கக்கூடிய அவனுடைய சப்சிடரி சூப்பராக ஒர்க் பண்ணுது, அதிகமாக சேல்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூப்பராக சேல்ஸ் பண்ணி நியூஸ் வர மாதிரி இவங்கிட்ட எந்த நியூஸுமே இல்லை. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா, மேலே 220 ரூபாயிலிருந்து 260 ரூபா போனால் ஓகே இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒன்றா 200 ரூபா வருவான் இல்லைன்னா 180 ரூபா வருவான். வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறான், 180 ரூபாயிலிருந்து 200 ரூபோ அல்லது 180 ரூபாயிலிருந்து 240 ரூபா பண்ண போகிறான். ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 ட்ரிப் அடித்தானா கூட ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒரு 10-20% பிடிச்சா ஒரு வருஷத்தில் 60% நீட்டாக கேம் பிளான் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு பிரேக் அவுட் தாண்டி போகாதனால இவன் எப்பெல்லாம் மேலே வர்றானோ அதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் தான். ஒன்ஸ் அவன் 200-180 ரூபாயிலிருந்து 230 ரூபாயின்னு வந்துட்டானாவே 230, 240, 280 இது எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் தான். இதை பிரேக் அவுட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாது. பிரேக் அவுட் ஆக விட்டுட்டு கண்டிப்பாக கீழே குப்புன்னு உழுவான். அப்படி உழுவும்போது ஏதாவது ஒரு ரேஞ்ச் செட் பண்ணுவான், 300-250. அப்போ நம்ம அந்த 250 போய் எடுக்கத்தான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர் ஒருத்தர் சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு, ஐபிஓ வந்து எத்தனையோ பேர்த்துக்கு பல லட்சம் பணம் சம்பாரிச்சு கொடுக்குது, ஐடியா ஃபோர்ஜ் ஐபிஓவில் எடுத்திருந்தோம்னா பணம் அப்படியே டபுள். அப்படி இருக்கும்போது யாருங்க அதை செலக்ட் பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஐபிஓக்கு அப்ளை பண்ணதில் யார் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரியல. அதாவது அவர் செபி கிளியராக சொல்லிடுச்சு, அதை வந்து ஒரு ஈக்குவல், அதாவது அவங்க 100 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, 100 ஷேருக்கு மேலே அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா அது கண்டிப்பாக லாட்ரி மெத்தடில் தான், அதாவது நம்மளுக்கு அந்த செலெக்ஷன் மெத்தட் வந்து லாட்ரி டைப்பில் தான் நம்ம செலெக்ஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ 100,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, வெறும் 10,000 தான் ஐபிஓ அலாட்மெண்ட் பண்ணணும்னா அந்த 100,000 பேர்த்தில் 90,000 பேர்த்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த 90,000 பேர்த்துக்கு தான் கிடைக்குது. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்றது ஒரு லாட்ரி டைப் அப்படின்றாங்க. இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து காமனாக ஒரு இடத்துல இருக்கா, இல்லை ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ஸும் இதை வச்சுருக்காங்களா, இல்லை ஒவ்வொரு கம்பெனிஸும் இதை வச்சுருக்காங்களா, இல்லை இதை சோர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ற தகவல் வந்து என்னால் எங்கேயுமே இதுவரைக்கும் பிடிக்க முடியல. ஸோ ப்ராபப்ளி போக போக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐபிஓ ஸ்பெஷலிஸ்ட் யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்மளுக்கு தேவை வந்து அந்த ப்ராசஸ் எப்படின்றது செபி சொல்லிடுச்சு, ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கா, நீ 1000 கம்பெனி கூட வாங்க ஐபிஓக்கு வாங்க, பட் எல்லாத்துக்கும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன், அந்த சாஃப்ட்வேர் என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கா, இல்லை ஐபிஓக்குன்னு வரும்பொழுதே அது அந்த கம்பெனிக்கு உண்டான ரெஜிஸ்டரோ அல்லது மெர்ச்சன்ட் பேங்கரோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரோ அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்களா, யார் அதை செலெக்ஷன் பண்ணுறா, அந்த ப்ராசஸை ஓன் பண்ணுறா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களே என்றைக்குமே உதவி கேட்டால் தான் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க அல்லது இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணி, இந்த ஐபிஓ செலெக்ஷன் ப்ராசஸில் யார் இருக்கா, யார் அதை அந்த சாஃப்ட்வேர் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கா, இல்லை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரெஜிஸ்டரோ அல்லது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோ அதை வச்சுருக்காங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. சரி நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு கிடைச்ச ஒரு ஜிபி முத்து, சாரி ஒரு பொக்கிசம் அப்படின்னு பார்த்தா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட், நாளைக்கு ரிசல்ட் வருது, மார்க்கெட்டுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடியது, நல்லபடிக்கு வருது அப்படிங்கும் பொழுது ஒரு 5% கூட வேண்டாங்க, 3% என்னென்ன போதுங்க, வெறும் 3% நாளைக்கு காலையில் இருந்து ஒரு 3%, சரிங்க வேண்டாம் ஒரு 5% ஏறிட்டோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் 5% ஏறிட்டோம்,
அதுக்கப்புறம் அந்த நிஃப்டி ஃபின் சர்வீஸு, நிஃப்டி பேங்க்கு, நம்மளுடைய இண்டெக்ஸு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். சரி நண்பர்களே, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடியோ போட முடியுமான்னு பார்ப்பேன். நன்றி, வணக்கம்.